Welcome to all. Today we are know the offer for sale. The offer for sale is one of the point of method of floating new issue. The flotation of securities in the new issue market are public issue, offer for sales, placement, right issue. I will put the video in the public issue. So now discuss about offer for sales. That is the method of offer of sale consists in outright sale of securities through the intermediaries of issue houses or share brokers. That is, issue houses or share brokers, both are intermediaries. So the intermediaries through sale of securities. Next one, the shares are not offered to the public directly. Okay, have a two stage. The first stage is the issue houses and brokers is on agreed price, and direct stage is the issue houses and brokers is on agreed price and direct sale for the issue company. So that is the issue house and brokers intermediates and the securities வந்து தாங்க வந்து agreed price அவங்க என்ன சொன்னங்களோ அந்த பிரைஸ்க்கு வந்து வாங்கி அதை டைரக்டா சேல்ஸ் பண்றதா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து இந்த இன்டர்மீடியஸ் ரீசேல் இந்த செக்யூரிட்டிஸ் டு தி அல்டிமேட் இன்வெஸ்டர்ஸ். ஸோ இட் இஸ் கால்டு பிஓடி. அதாவது செகண்ட் ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொன்னால் இன்டர்மீடியஸ் வந்து செக்யூரிட்டிஸ் வந்து அல்டிமேட் இன்வெஸ்டர் வந்து ரீசேல் பண்ணுறது. ஸோ இதை வந்து பாட் அவுட் டீல்ஸுங்கிற சொல்லுவாங்க. ஷார்ட்டாக சொன்னால் பிஓடின்பாங்க. சரியா? ஓகேவா? இதுதான் இந்த திஸ் இஸ் கால்டு ஆஃபர் ஃபார் சேல்ஸ். நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜ். ஃபர்ஸ்ட் ஒன், இந்த கம்பெனி இஸ் ரீல்டு ஃப்ரம் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அண்ட் மேக்கிங் அலாட்மெண்ட் ஆஃப் சர்ஸ். அதாவது அந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வந்து ப்ராஸ்பெக்டஸுக்கு வந்து தேவையான பிரிண்டிங் அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் இதில் வந்து அலாட்மெண்ட் ஆஃப் சர்ஸ் பண்ணுறதுக்கான பிரச்சனையிலிருந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ் வந்து ரிலீவ் ஆகுது. சரியா? ஓகேவா? அதாவது ப்ராஸ்பெக்டஸில் வந்து என்னதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் இருக்கும். இப்போ வந்து இந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக அவங்க வந்து அந்த ப்ராஸ்பெக்டஸில் வந்து அட்வர்டைஸ் பண்ணுறதுக்கான அட்வர்டைஸ் பண்ண வேண்டியதில்லை, அப்புறம் பிரிண்டிங் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இந்த பொறுப்புலேருந்து இந்த கம்பெனி வந்து ரிலீவ் ஆகுது. ஓகேவா? அதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் ஒன் வந்து இந்த இன்டர்மீடியஸ் கேத்து ஹையர் ரிட்டர்ன். இதன் மூலமாக இந்த ஆஃபர் ஃபார் சேல்ஸ் மூலமாக இன்டர்மீடியஸ் வந்து ஹையர் ரிட்டர்ன் பெறுறாங்க. அடுத்தல வந்து இதில் வந்து இன்டர்மீடியஸ் வந்து அண்டர் சப்ஸ்கிரிப்ஷன் இல்லாமல் இதில் வந்து மினிமம் காஸ்ட் வந்து பெற முடியாது. தென் அட் ஃபஸ்ட் ஒன் தேர்ட் பாயிண்ட் placement. This method, the issue houses or brokers buy the securities outright with the intention of placing them with their client afterward. That is, the brokers, அதாவது issue houses or brokers வந்து securitiesஸை வாங்கி அதை தங்களுடைய தியர் கிளைண்ட் தங்களுடைய கிளைண்ட்டுக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேஸை தான் பிளேஸ்மெண்ட்ங்கிறோம். ஓகேவா? தென் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ப்ரோக்கர்ஸ் ஆல்மோஸ்ட் ஹோல்சேலர்ஸ்கிட்ட வந்து செல்லிங் பண்ணி அதை பப்ளிக் டு த பப்ளிக் மக்களுக்கு வந்து ரீட்டெயில் பண்ணுறது. ஸோ இந்த ரீட்டெயில் பண்ணுற மூலமாக இந்த ப்ரோக்கர்ஸ் வந்து மேக் ப்ராஃபிட்ஸ் அதிகமான ப்ராஃபிட் வந்து வாங்குறாங்க. ஓகேவா? தென் தேர்ட் ஒன், இந்த இஷ்யூ ஹவுசஸ் ஆர் ப்ரோக்கர்ஸ் வந்து தங்களுடைய கஸ்டமர்களுக்கு வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க. செக்யூரிட்டிஸை வந்து சேல்ஸ் பண்ணியிருப்பாங்க தங்களோட கிளைண்ட்டுக்கு, அதாவது கஸ்டமருக்கு வந்து செக்யூரிட்டிஸ் சேல்ஸ் பண்ண முடியல. இவங்க வந்து யாருக்கெல்லாம் நம்ம வந்து சேல்ஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிற டீட்டெயில் வந்து தாங்க ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகேவா? தென் நெக்ஸ்ட் ஒன் அட்வான்டேஜ். இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிற மெத்தட் வந்து
ஸ்மால் கம்பெனிக்கு தான் சூட்டபிளாக இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிக்கெலாம் இது சூட்டபிளாக இருக்கும். அது ஸ்மால் கம்பெனி வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தென் செகண்ட் ஒன் இதில் இந்த கம்பெனி ஸ்மால் கம்பெனிக்கு வந்து இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் மார்க்கெட் மூலமாக எந்த ஒரு பேரியர்ஸும் கிடையாது. ஓகேவா? தேர்ட் ஒன், இந்த பிளேஸ்மெண்ட் மூலமாக ஒரு கம்பெனிக்கு வந்து இந்த இஷ்யூ வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். சரி, ஒரு இன்ஸ்டிடியூஷனல் சின்ன சின்ன கம்பெனிகளுக்கு, முதலீடு செய்யக்கூடிய கம்பெனியாளர்களுக்கு வந்து இந்த பிளேஸ்மெண்ட்டுங்கிற மெத்தட் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஓகேவா? தென் லாஸ்ட் பாயிண்ட் ஒன்று வந்து, இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் என்டர்பிரினர்ஸ், அதாவது புதுசாக தொழில் தொடங்குகிற தொழில் முனைவர்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து ஒரு சூட்டபிளான ஒரு மெத்தட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், டிஸ்அட்வான்டேஜ். The securities are not widely distributed to the large section of investor. அதாவது லார்ஜ் செக்ஷன் இன்வெஸ்டர், அதாவது ரொம்ப லார்ஜ் செக்ஷன் லார்ஜ் லெவலில் இருக்கிறக்கூடிய இன்வெஸ்டருக்கு வந்து இந்த இந்த செக்யூரிட்டியை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்குள்ள கொஞ்சம் கஷ்டம். தென் அடுத்த நெக்ஸ்ட் ஒன், திஸ் மெத்தட் ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் இஸ் யூஸ்ட் டு ஏ லிமிட்டட் எக்ஸ்டென்ட் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து இந்த ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட்டுங்கிறத வந்து ஒரு லிமிட்டாக தான் வச்சுருக்காங்க. ரொம்ப அதிக அளவு இந்த மெத்தடை வந்து யூஸ் பண்ணலை. ஓகேவா? இட் இஸ் ஏ ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் டிஸ்அட்வான்டேஜ். ஓகே. நெக்ஸ்ட் ஒன், ரைட் இஷ்யூ. ரைட் இஷ்யூ இஸ் ஏ மெத்தட் ஆஃப் ரேசிங் ஃபண்ட் இன் த மார்க்கெட் பை அண்ட் எக்ஸிஸ்டிங் கம்பெனி. வென் ஏ கம்பெனி ரேசஸ் ஃபண்ட் ஃப்ரம் இட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர் பை செல்லிங் தம் யூசர்ஸ் டிபெஞ்சர்ஸ் இட் இஸ் கால்ட் அஸ் ரைட் யூஸ். தட் இஸ் ரைட் யூ மீன் ரைட் இஷ்யூ மீன்ஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து தங்களுடைய மார்க்கெட்டில் வந்து தங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு வந்து நியூ ஷேர்ஸ் அல்லது டிபெஞ்சர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறதான் ரைட் இஷ்யூங்கிறோம். ஓகேவா? ஓகேவா? அதாவது ஒரு கம்பெனி வந்து எக்ஸிஸ்டிங் கம்பெனி வந்து தங்களுடைய ஃபண்ட்ஸை வந்து ரேஸ் பண்ணுறதுக்காக ஏற்கனவே மார்க்கெட்டில் இருக்கிற ஷேர் ஹோல்டர்கிட்ட வந்து தங்களுடைய யூசர்ஸ் அல்லது டிபெஞ்சர்ஸ் வந்து சேல்ஸ் பண்ணுறது தான் ரைட் இஷ்யூங்கிறோம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ரைட் இஷ்யூ. த ஆஃபர் டாக்குமெண்ட் ஃபார் ஏ ரைட் இஷ்யூ இஸ் கால்ட் அஸ் த லெட்டர் ஆஃப் ஆஃபர். அதாவது இந்த ரைட் இஷ்யூ வந்து லெட்டர் ஆஃப் ஆஃபர்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த லெட்டர் ஆஃப் ஆஃபர் வந்து எப்போ ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னால் 30 to 60 days வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம இஷ்யூ பண்ணலாம். எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் என்டைட்டில் டு அப்ளை ஃபார் நியூ ஷேர்ஸ் இன் ப்ரொபோஷன் டு த நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆல்ரெடி ஹெல்டு. தட் மீன்ஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஷேர்ஸோடைய நம்பர் ஆஃப் ப்ரொபோஷன், அதாவது எண்ணிக்கையின் விகிதத்தில் வந்து நியூ ஷேர்ஸுக்காக அப்ளை பண்ணக்கூடிய உரிமை வந்து எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு உண்டு. ஓகேவா? தென் அட்வான்டேஜ், த காஸ்ட் ஆஃப் இஷ்யூ இஸ் மினிமம். தேர் இஸ் நோ அண்டர் ரைட்டிங், ப்ரோக்ரேஜ், அட்வர்டைசிங் அண்ட் பிரிண்டிங் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். த ரைட் ஆஃப் இஸ்யூவில் வந்து காஸ்ட் ஆஃப் இஸ்யூ வந்து மினிமம். இங்கே வந்து அண்டர் ரைட்டிங், ப்ரோக்கரேஜ், அட்வர்டைசிங் அண்டு பிரிண்டிங் ப்ராஸ்பெக்டஸ்க்கான எக்ஸ்பென்சஸ் எந்த விதமான எக்ஸ்பென்சஸ் வந்து இங்கே கிடையாது. ஸோ இங்கே இது வந்து ஒரு பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஒன் வந்து, இட் ப்ரிவென்ட்ஸ் இந்த டைரக்டர்ஸ் ஃப்ரம் இஸ்யூங் நியூ ஷேர்ஸ் இந்தியர் ஓன் நேம் ஆர் டு தியர் ரிலேட்டிவ் அட் ஏ லோயர் ப்ரைஸ் அண்ட் கெட் கண்ட்ரோலிங் ரைட். தட் மீன்ஸ் இங்கே உள்ள டைரக்டர்ஸ் வந்து தங்களுடைய ஓன் நேம் தங்களுடைய ஓன் நேம் அல்லது வந்து தியர் ரிலேட்டிவ்ஸ், அதாவது ரிலேட்டிவ்ஸாக குறைந்த விலைக்கு வந்து ஷேர்ஸை வந்து இஷ்யூ பண்ணுறதுக்கு வந்து தடுக்கப்படுகிறது மற்றும் சரியான கட்டுப்பட்டு பெறுகின்றது. ஓகேவா? தென்